கல்லூரி வளங்களை பயன்படுத்தி மாணவர்கள் தமது எதிர்காலத்தை வளமாக்கிக் கொள்ள வேண்டும் என வடமாகாண ஆளுநரின் செயலாளர் ஈனா இளங்கோவன் தெரிவித்தார். இன்று வசவளான் மத்திய மகாவித்தியாலயத்தில் அவிவா இன்சூரன்ஸ் கம்பெனியினால் அமைக்கப்பட்ட வகுப்பறை கட்டிட தொகுதி திறப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இவ்வாறு தெரிவித்தார். மேல்குடியேறிய பின்னர் குறுகிய காலத்திற்குள் வசவளான் மத்திய மகாவித்தியாலயமானது நிமிர்ந்து நிற்பது அதிபர் ஆசிரியர்கள் அச்சமூகத்தின் பங்களிப்பை பாராட்டாமல் இருக்க முடியாது என வட மாகாண ஆளுநரின் செயலாளர் ஈனா இளங்கோவன் மேலும் தெரிவித்தார். இவ்வகுப்பறை கட்டிடம் 7 மில்லியன் ரூபாய் செலவில் அபிவா கம்பெனியினால் அமைக்கப்பட்டுள்ளது. பாடசாலை அதிபர் கானா கனகராஜா தலைமையில் நடைபெற்ற இத்திறப்பு விழாவில் விருந்தினர்களாக அபிவா கம்பெனியின் பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் அப்துல் விஜயசிங், வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் எஸ் சத்யசீலன், வடமாகாண ஆளுநரின் செயலாளர் ஈனா இளங்கோவன், ஜாழ் பல்கலைக்கழக வாழ்நாள் பேராசிரியர் பொன் பாலசுந்தரம் பிள்ளை, ஜாழ் வர்த்தக சங்க தலைவர் எஸ் ஜெயசகரம், வலிகாமம் வலயக் கல்வி பணிப்பாளர் ஆர் ராஜேந்திரம், இலங்கை மின்சார சபையின் மனிதவள உத்தியோகத்தர் கேதீஸ்வரன், வடமாகாண கட்டட திணைக்கள பொறியாளர் சுரேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். அத்துடன் பாடசாலைக்கு அபிபா நிறுவனத்தினால் நூல்கள் வழங்கப்பட்டன.